நவம்பர் 3-4 அப்ப 2-ஆம் தேதி போயிட்டேன், 3-ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குன்னு சொல்லி 334 கிலோமீட்டர் இருக்கிற அயோத்திக்கு போயிட்டு வரலான்னு போனோம். கார்ல போயிட்டு நாங்க ஒரு 6 பேர் போனோம். இந்த அயோத்தி மாநகர்ல நாங்கள் கண்ட காட்சி எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ரோடு பூரா பள்ளம் தோண்டி ஒரே குண்டும் குழியுமா இருக்கு. இந்த மெட்ரோ வேலைக்காக இழுத்து போட்டிருப்பாங்க பாருங்க, அது மாதிரி மோசமா இருக்கு. அங்கே வந்து கோயில் பணிகள் 25% கூட முடியல. மறுநாள் நான் வந்தே பாரத்ல லக்னோ வர்றதுக்காக அயோத்தியில ஏறேன், டைம்ஸ் ஆஃப் இந்தியா பாக்குறேன். அதுல அவங்க ஒரு செய்தியை போட்டிருக்காங்க, ராம ஜென்மபூமி கமிட்டி பக்தர்கள் வழிபாடு நடத்தவர்கள் 2026 ஜனவரிக்கு பிறகுதான் இங்கே வர வேண்டும், அப்போதுதான் கட்டுமான பணிகள் எல்லாம் சீராகவும் போட்டிருக்காங்க. மக்களை கேட்டுக்கிறாங்க பக்தர்கள். இன்னொரு பக்கம் அதே டைம்ஸ் ஆஃப் இந்தியால செய்தி என்னன்னா, நரேந்திர மோடி பிரதமர் ஜனவரி 22 அவர் திறந்து வைப்பார். ஜனவரி 22 வருஷம் அதான் 2 மாசம் கழிச்சு, 2 வருஷம் கழிச்சு தான் வேலை முடியும் சொல்றான். இவர் 2 மாசத்துல திறந்து வைக்கிறார். அதுவும் அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியால சொல்றான், இந்த இப்ப டெம்பரரி ஷெட் இருப்பார் போயிருப்பீங்க சில பேர், அது சின்ன ராம்லாலான்னு சொல்லி சின்ன ராமர் சிலை இருக்கு, அத பிரதமர் கையில் இப்படி ஏந்திக்கு வரலாம். ஏந்திக்கிட்டு பழைய கோயில் இருந்து புது கோயில் கட்டு போவாராம். என்ன அயோக்கியதனம், எதுக்காக இந்த அவசரம்? மே 2024 தேர்தல் வருது, 26 திறந்தா அறுவடை பண்ண முடியாது இல்ல. யூபியில இருக்கிற 80 சீட்டையே அடிக்கிறாங்க. நீங்க நாடு பூராவும் அவருக்கு எதிரான அலை வீசுகிறது, குறிப்பாக குஜராத்திலும் யூபியிலும் தான் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்குது என்னுடைய அனுபவத்துல சொல்றேன். ஆக 80 சீட்டு அல்லாம அப்படி பண்ணிடலான்ட்டுக்காக இன்னும் 2 வருஷம் வேலை இருந்தா கூட சில பேர் பெயிண்ட் அடிச்சிட்டு உடனே திறந்துருவாங்க. பார்த்திருக்கீங்களா சில ஆட்சிகள் மாறும் போது அந்த மாதிரி. இன்னைக்கு ஒரு பிரதமர் இப்படி ஒரு மதத்தை பயன்படுத்தி இந்த நாட்டு மக்களை ஏமாற்ற, நாட்டு மக்களை பிளக்க முயற்சிப்பது இந்திய வரலாற்றில் முன்னால கூட இருந்திருக்காங்க. பிஜேபி பிரதமர் இருந்தாங்க, ஆனா இவ்வளவு மோசமா பட்டவர்த்தனமாக 85% இந்துக்கள் வசிக்கிற இந்தியாவில் இந்துக்களுக்கு எங்கிற ஆபத்து. 9 ஆண்டு காலமாக நம்முடைய நாட்டை சீரழித்துக் கொண்டிருக்கிற திரு ராகுல் காந்தி பாஷையில சொல்ல வேண்டும் என்றால் கெட்ட அபசகுணம் பின்னாடி சொன்னார். அதுக்கு எலெக்ஷன் கமிஷன் அவர்கிட்ட விளக்கம் கேட்டிருக்காங்க, இது பேட் வைப்ரேஷன். இன்னைக்கு மம்தா பானர்ஜி நேற்று சொல்லியிருக்காங்க, அதை காலையில இந்து பேப்பர்ல படிக்கும் போது அவங்க சொன்னது உண்மைதான் தெரிஞ்சது. ராகுல் காந்தி சொன்னது ரொம்ப ரொம்ப உண்மை. ஏன்னா 10 மேட்ச்ல தோக்கவே இல்லை இந்தியா, ஜெயிச்சுட்டே இருக்கு எல்லா, இதே அகமதாபாத்ல ஜெயிச்சது. ஆனா இந்த பேட் வைப்ரேஷன் போய் உட்கார்ந்து பாருங்க அந்த மேட்ச்ல இந்தியா தோத்துது. ஆக இன்றைக்கு இந்த நாட்டை ரொம்ப மோசமான ஒரு மனிதர் கையில போய் இந்த மக்கள் ஜனநாயகத்துல இது மாதிரி விபத்துக்கள் நிறைய நடந்தது உண்டு, நடப்பது உண்டு. அமெரிக்காவில் கூட ஒரு இது மாதிரி ஒரு பேட் வைப்ரேஷன் ஆகிட்டு அமெரிக்காவே சிக்கி ட்ரம்ப்னு ஒரு ஆள் சிதறி போச்சு. இப்ப திரும்ப அவனை தூக்கி போட்டு இப்ப வேற ஆள் வந்தாச்சு. அதே மாதிரி நிலைமை தான் இந்தியாவில் மே 2024 நடக்க போகிறது என்பதை தான் இன்றைக்கு நாட்டின் நிகழ்வுகள் எல்லாம் காட்டிக்கொண்டிருக்கின்றன. அப்போ அப்படிப்பட்ட இந்த 9 ஆண்டு காலத்தில் அளவு போல ஆட்சி நடத்தி வரக்கூடிய மோடி அரசின் தவறுகளை, அதனுடைய குறிப்பாக பொதுத்துறை நிறுவனங்கள் இன்னைக்கு சீரழிக்கப்பட்டிருக்கின்றன. அதானி அம்பானி ஆகிய 2 குஜராத்தி செல்வந்தர்களுக்காக அமித்ஷாவும் மோடியும் குஜராத்திகள் அவர்கள் இன்னைக்கு இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. நம்முடைய அவருடைய கவனத்துக்காக நான் இந்த அறிக்கையிலேயே மிக தெளிவாக கொடுத்திருக்கிறேன். நிறைவு பகுதியில் அருமை தோழர்களே, பிரதமர் மோடியின் அலங்கோல ஆட்சிக்கு 2024 மக்கள் முடிவு கட்ட தயாராகியுள்ளனர். இதில் நமது தோழர்களின் பங்கும் இருக்க வேண்டும். தொழிலாளர் விவசாயிகளுக்கு எதிராக ஆட்சி நடத்தும் மோடி அரசாங்கம் கடந்த 9 ஆண்டுகளாக பொதுத்துறை நிறுவனங்களுக்கு எதிராக போர் நடத்துகிறது. மோடியின் ஆத்ம நண்பர்களான செல்வந்தர்கள் அதானி அம்பானி குடும்பங்களுக்கு பொதுத்துறை நிறுவனங்கள் தாரை வாக்கப்படுகின்றன.
இந்த மோசமான நிலைக்கு முடிவு கட்ட மோடி அதிகாரத்திலிருந்து 2024 அகற்றப்பட்டாக வேண்டியது மிக மிக அவசியம். காங்கிரஸ் கட்சியின் தலைமையிலான கூட்டணிக்கு வெற்றி தேடி தருவதன் மூலமே பிஎஸ்என்எல் நிறுவனத்தின் எதிர்காலத்தை பாதுகாக்க இயலும், நமது ஊழியர்களின் உரிமைகளை வென்றெடுக்க இயலும் என்ற உண்மையை ஊழியரிடையே நாடெங்கும் நாம் பிரச்சாரம் செய்வோம். மக்கள் நலனில் அக்கறையுள்ள பொதுத்துறை நிறுவனங்களை பாதுகாக்கும் எண்ணம் கொண்ட காங்கிரஸ் கட்சியை மத்திய ஆட்சியில் அமர்த்துவோம். அது ஒன்றே நமது எதிர்காலத்தை பாதுகாக்கும். நான் ஒன்றும் காங்கிரஸ்காரங்க இல்லை, நீங்களும் காங்கிரஸ்காரங்க இல்லை. நம்ம சங்கமும் எந்த கட்சியும் சாராத ஒரு சுயேட்சையான சங்கம், நேஷனல் பெடரேஷன் ஆஃப் பிஎன்டி எம்ப்ளாயீஸ். 70வது வருஷத்தை நீங்கள் கொண்டாடிட்டு இருக்கோம். நம்மளது என்எஃப்டி பிஎஸ்என்எல். ஆக கட்சி சாராத தொழிற்சங்கத்தில் கட்சி சாராத நாம் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியின் ஆட்சி வர வேண்டும் என்று எழுத்துப்பூர்வமாக ஆணித்தரமாக பேசுகிறோம் என்றால், காரணம் கடந்த 9 காலமாக நடந்து வரும் நாட்டில் நடக்கிற அலங்கோலங்கள் தான். ஆக அதை நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் கூட அதை மிக அற்புதமாக இங்கே தொழிலாளர் மத்தியில் சொல்லக்கூடிய சொல்லின் செல்வராக அவர் இருக்கிறார் என்பதால் அவருக்கும் நமக்கும் ரொம்ப நேரம் எடுத்துக்காம அவர் அவங்க முன்னால் பேச அழைக்கிறேன். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் இந்த நேரத்தில் சொல்கிறேன். நான் முதல் நாள் சொன்னு நினைக்கிறேன், இது 3வது நாள் மாநாடு நிறைவு நாள். நான் இப்போ லக்னோ போயிருந்தேன், நம்முடைய தேசிய செயற்குழு நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங் வாஸ் எல் இன் லக்னோ நவம்பர் 3-4. அப்போ 2 போயிட்டேன், 3 வரைக்கும் டைம் இருக்குன்னு சொல்லி 334 கிலோமீட்டர் இருக்கிற அயோத்திக்கு போயிட்டு வரலான்னு போனோம். காரில் போயிட்டு நாங்கள் ஒரு 6 போனோம். இந்த அயோத்தி மாநகரில் நாங்கள் கண்ட காட்சி எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ரோடு பூரா பள்ளம் தோண்டி ஒரே குண்டும் குழியுமாக இருக்கு. இந்த மெட்ரோ வேலைக்காக இழுத்து போட்டுருப்பாங்க, அது மாதிரி மோசமாக இருக்கு. அங்கே வந்து கோயில் பணிகள் 25% கூட முடியல. மறுநாள் நான் வந்தே பாரத்தில் லக்னோ வர்றதுக்காக அயோத்தியில் ஏறேன், டைம்ஸ் ஆஃப் இந்தியா பார்க்குறேன். அதில் அவங்க ஒரு செய்தியை போட்டிருக்காங்க, ராம ஜென்மபூமி கமிட்டி பக்தர்கள் வழிபாடு நடத்துகிறவர்கள் 2026 ஜனவரிக்கு பிறகுதான் இங்கே வர வேண்டும், அப்போதுதான் கட்டுமான பணிகள் எல்லாம் சீராகவும் போட்டிருக்காங்க. மக்களை கேட்டுக்கிறாங்க பக்தர்களை. இன்னொரு பக்கம் அதே டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் செய்தி என்னன்னா, நரேந்திர மோடி பிரதமர் ஜனவரி 22 அவர் திறந்து வைப்பார். 24 ஜனவரி 22 அதான் 2 கழிச்சு 2 கழிச்சு தான் வேலை முடியும்னு சொல்றான். இவர் 2 திறந்து வைக்கிறார். அதுவும் அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் சொல்றான். இந்த இப்ப டெம்பரரி ஷெட் இருப்பார், போயிருப்பீங்க சில பேர். அது சின்ன ராம்லாலான்னு சொல்லி சின்ன ராமர் சிலை இருக்கு. அதை பிரதமர் கையில் இப்படி ஏந்திக்கு வரலாம். ஏந்திக்கிட்டு பழைய கோயிலேருந்து புது கோயில் கட்டுன்னு போகலாம். என்ன அயோக்கியதனம், எதுக்காக இந்த அவசரம்? மே 2024 தேர்தல் வருது. 26 திறந்தா அறுவடை பண்ண முடியாது இல்லை. யூபியில் இருக்கிற 80 அழிக்காம நீங்க நாடு பூராவும் அவருக்கு எதிரான அலை வீசுகிறது. குறிப்பாக குஜராத்திலும் யூபியிலும் தான் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்குது, என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன். 80 அல்லாம அப்படி பண்ணிடலான்ட்டுக்காக இன்னும் 2 வேலை இருந்தா கூட சில பேர் பெயிண்ட் அடிச்சுட்டு உடனே திறந்துருவாங்க. பார்த்துருக்கீங்களா சில ஆட்சிகள் மாறும்போது? அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு பிரதமர் இப்படி ஒரு மதத்தை பயன்படுத்தி இந்த நாட்டு மக்களை ஏமாற்ற, நாட்டு மக்களை விளக்க முயற்சிப்பது இந்திய வரலாற்றில் இதுக்கு முன்னால் கூட இருந்திருக்காங்க. பிஜேபி பிரதமர் இருந்தாங்க. ஆனால் இவ்வளவு மோசமாக பட்டவர்த்தனமாக 85% இந்துக்கள் வசிக்கிற இந்தியாவில் இந்துக்களுக்கு எங்கிருந்த ஆபத்து? அவங்களுக்கு எதாவது கற்பனையாக சொல்லணும், இந்துக்களுக்கு நாங்கள் தான். ஆக இந்துக்கள் ஓட்டை வாங்கிட்டால் தொடர்ந்து ஆட்சி பண்ணலாம், வேலையில்லா திண்டாட்டத்தை தீர்க்க வேணாம், ஏழ்மையை போக்க வேணாம், எதுவுமே செய்ய வேணாம். இந்து
அப்படின்னு சொல்லிட்டா ஓட்டு போட்டுருவாங்களா? அவர்களுக்கு சரியான பாடத்தை மக்கள் நிச்சயமாக கொடுக்க இருக்கிறார்கள். கர்நாடகத்துல இமாச்சல்ல தோற்கடித்தார்கள். இதே மோடி போயும் வெல்ல முடியாதவர் சொன்னாங்க, இப்ப அவர் வெள்ளம் சாப்பிட போறாரு. இன்னைக்கு 5 மாநில சட்டமன்ற தேர்தலையும் கண்டிப்பாக அந்த கட்சி படுதோல்வி அடைய போகிறது. ஆனா என்னன்னா அதுக்கப்புறம் இன்னும் தீவிரமா இடி வேட்டை நடக்கும், இன்னும் வேகமா சிபிஐ வழக்குகள் நடக்கும். இந்த நாடு சர்வாதிகார பாதையில இன்னும் வேகமாக போகும் என்பதுதான் என்னுடைய கவலை. ஆக தொழிலாளி வர்க்கம் என்பது நாட்டில் இருக்கிற மற்ற எல்லாரையும் காட்டிலும் கொஞ்சம் முன்னேறிய ப்ரொக்ரெசிவ் கிளாஸ் சொல்லுவாங்க. அப்போ நம்மிடையே ஏற்பட்டிருக்கிற இந்த விழிப்புணர்வு நாட்டு மக்களிடையே ஏற்பட வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொருவரும் இந்த ஆட்சிக்கு எதிராக பிரச்சாரத்தை நடத்த வேண்டும், காங்கிரஸ் கட்சியை மத்தியிலே ஆட்சியிலே அமர்த்த வேண்டும், ராகுல் காந்தியை நாட்டின் பிரதமராக நாம் மாற்ற வேண்டும். அப்பதான் இந்த நாட்டுக்கு விமோச்சனம் என்பதுல தெளிவாக நாம் இருக்கிறோம். நாம் பெற்ற தெளிவை நாட்டு மக்களும் பெற வேண்டும் என்று நாம் உழைக்க வேண்டும் என்பதை தான் இந்த அறிக்கையில நிறைவு பகுதியில் குறிப்பிட்டு சொல்கிறேன். நவம்பர் 22, 23, 24 ஆகிய 3 தேதிகளில் சென்னை வேப்பேரியில் தேசிய தொலைத்தொடர்பு ஊழியர் சம்மேளனத்தினுடைய மாநில மாநாடு, சென்னை தொலைபேசி மாநில சங்கத்தின் 8வது மாநாடு சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. 350 மேற்பட்ட பிரதிநிதிகள் கலந்து கொண்ட இந்த மாநாட்டில் உயர் அதிகாரிகள், சங்கத்தின் பொதுச் செயலாளர் சந்தேஸ்வர் சிங் உள்ளிட்ட பிரமுகர்களும் நிறைவுரையாக தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையத்தின் தலைவர் மாண்புமிகு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களும் பங்கேற்று உரை நிகழ்த்தினார். இந்த மாநாட்டில் 17 காலமாக பிஎஸ்என்எல் ஊழியர்களுக்கு ஊதிய மாற்றம் நிகழவில்லை, 21 அலவன்ஸுகள் மாற்றப்படவில்லை, 15 லாபம் ஈட்டவில்லை என்று போனஸ் தரப்படவில்லை, சுமார் 15,000 ஊழியர்களுக்கு, அதாவது 1/3 ஊழியர்களுக்கு ஆண்டு ஊதிய உயர்வு இன்க்ரிமெண்ட் கூட மறுக்கப்படுகிற மிக மோசமான நிலையில் இன்றைக்கு பிஎஸ்என்எல் ஊழியர்கள் நாடெங்கும் இருக்கிறார்கள். இந்த நிலையை மாற்றவும் மத்திய அரசு ஊதிய மாற்றத்துக்காக விதிக்கப்பட்டுள்ள நிபந்தனைகளை தளர்த்தவும் கோரி இந்த மாநாடு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறது. மத்திய மோடி அரசாங்கம் 100% மத்திய அரசுக்கு சொந்தமான பிஎஸ்என்எல் நிறுவனத்தின் ஊழியர்களை இவ்வாறு வஞ்சிப்பது மிக மிக கண்டனத்துக்குரியது என்று இந்த மாநாட்டிலே கருத்து தெரிவிக்கப்பட்டது. தனியார் டெலிகாம் நிறுவனங்களோடு போட்டி போடுவதற்கு வசதியாக சமமான போட்டியை உறுதி செய்ய பிஎஸ்என்எல் நிறுவனத்திற்கு 4G, 5G அலைக்கற்றைகளை வழங்க வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதிய நிர்வாகிகள் தேர்தல் ஒருமனதாக நடைபெற்றது.